பதினேழு மாவட்டம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நான் மதுரையில் நம்முடைய ராஜசேரி கூப்பிட்டு நல்லா அருமையாக பண்ணியிருந்தேன் நல்லா சொல்லிட்டு இருந்தேன். அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்து அரசு பண்ணலாம் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே தேர்தலுக்காக போயிருக்கோம். அப்புறம் அற்புதமாக கூட நடந்தார். அது நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபீஸ் போட்டு ரொம்ப அற்புதமாக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டத்துக்கு நான் சத்தியன தாய் சத்தியனை வந்து வெகுவாக பாராட்டினேன். அந்த நீதிக்கு அதை பாராட்டினா அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதே போல் நம்முடைய மண்டல செயலாளர் பார்த்து எல்லாருமே ஒருத்தர் வந்து போட்டி போட்டு நல்லா பண்ணக்கூடியவர்கள் தான். இன்றைக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்து. நம்ம அம்மாவுடைய அரசு அம்மா இருக்கும்போது சரி, அதே போல் அப்போ வந்து அம்மா இருக்கும்போது ராமச்சந்திரன் அப்போ போட்டிருந்தாங்க, செக்ரட்டரியாக போட்டிருந்தாங்க, ஐடி செக்ரட்டரியாக போட்டிருந்தாங்க. நிறைய அப்போ கூட நிறைய அட்வைஸ் கொடுத்து சென்னையிலே ஆஃபீஸ் ஓட் பண்ணியிருந்தேன். நான் அதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்திருக்கிறேன், எல்லாம் சிறப்பாக பண்ணியிருந்தேன். அதே போல் அம்மா மறைவுக்கு பண்ணாலும் ராமச்சந்திரன் அதே போல் ராஜசி எல்லாருமே இருக்கும் எல்லாருமே சேர்ந்து அது சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆட்சி வந்து பின்னால் திமுக வந்த பின்னால் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாங்க, யாருமே கோபிசன் அவர்கள் எதிர்கட்சி துறை தலைவர் பேசுகிறாங்க சட்டமன்றத்தில். எப்படின்னா குறிப்பாக ஐடிவியின் மேலே நிறைய வழக்குகள் போகிறாங்க, நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதாவது நம்ம இருக்கும்போது எல்லாம் சுதந்திரமாக இருந்தாங்க அவங்க எல்லாமே. இன்றைக்கி நம்ம சட்டத்தை மதித்தோம். இன்றைக்கி அவங்க வந்து சில வழக்குகள் போனால் நீ யாரை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை, திமுக பற்றி இந்த வழக்குகளை பற்றி கவலைப்படணும். இப்போ எம்எல்ஏலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சம்மந்தமாக கிட்டத்தட்ட 120 ரைடு பண்ணியிருக்காங்க. யார் யார் மேலே வழக்கு பண்ணுறோம், என் மேலே தொடர்ந்து வழக்கு போட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் நம்மளை உருவாக்கியிருக்காங்க. இங்கே போகிற தலைவி இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து இந்த வழக்கு போட்டு இந்த கேஸ் போட்டு முடங்கிட முடியுமா? இது போல் எத்தனையோ பார்த்தாச்சு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக அந்த எடப்பாடியாக ஓபிஎஸ் இருக்காங்க, நம்முடைய தலைவர் இருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் இருக்கோம், எங்கள் மாவட்ட சார் இருக்காங்க, நீங்கள் எங்களுடைய அருமை தம்பிகள். நீங்கள் இன்றைக்கு கலையத்துக்கு நீங்கள் தான் சாட்சி. இது நீங்கள் ஏன்னா இன்றைக்கு இன்றைக்கு அந்த மாதிரி உலகம் மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐடிவி வீங்கிக்கிற அம்மா அவர் மீட்டிங்கிற தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குழு போட்டிருந்தேன், நான் இருந்தேன். அதே போல் நம்ம ஓபிஎஸ் அண்ணன், எடப்பாடி அண்ணன், வைத்திலிங்க அண்ணன், அதே போல் நானும் தங்கமணி, நாங்கள் 5 இருந்தோம். அப்புறம் ஒரு சில பேர் பொண்ணை அவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் குழுக்களாக பேசும்போது அப்போ தான் நான் பஸ்ஸில் ஆட்சி சித்தனைகளாக பார்க்குறேன். ஒவ்வொரு குழுவாக வந்து மீட்டிங் போட்டு இது எப்படி எல்லாம் பண்ணுறதுன்னு போட்டு அதுக்கு 2016 சட்டமன்ற இதுக்காக போட்டு பேசணும். ஒவ்வொருத்தரும் வித்தியாசமெல்லாம் சொன்னாங்க. சரி, அம்மா இருக்கும்போதே ஐடிவிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திமுக ஐடிவி மற்றும் விளம்பரத்தில் மட்டும்தான் இந்த ஆட்சி ஓடுது. வெறும் விளம்பரத்தில் ஓடக்கூடிய ஆட்சினா இன்னைக்கு திமுக ஆட்சி மட்டும்தான். எந்த திட்டமும் கொண்டு வராத ஒரே ஆட்சினா திமுக ஆட்சி. எந்த திட்டமும் கொண்டு வராம ஒரு வருஷம் ஓட்டிருக்காங்கன்னா திமுக ஆட்சி தான். நம்ம அம்மா அரசு எடப்பாடியார் கொண்டு வந்த அரசு கொண்டு திறந்துருக்காங்க. புதுசா எதுவுமே செய்யல. ஆனா கூசாம டிவியில விளம்பரம், பத்திரிகை விளம்பரம், ஒரு சில தொலைக்காட்சி தவிர பூராமே அவங்களுக்கு ஜாலரா எல்லாம் அப்படிதான் போயிட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊடகங்கள் மிரட்டப்படுது. நம்மளை மட்டும் இல்லை, கோழிக்கு வச்சு நம்மளை வச்சு மிரட்டி பார்க்குறாங்க. அது மிரட்ட முடியாது, நீ எத்தனை வழக்கு வேணாலும் போடு, நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் இதில் பேரக்கலவர் இல்லை, ஒரு ஊடகம் அம்மா அம்மா இருக்கும்போது கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே எங்கெல்லாம் 10 கிலோமீட்டர் ஆகவே இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு திட்டங்கள் நம்ம கொடுத்துருக்கிறோம். அதனால மக்கள் நன்றியோட வந்து 11 வெற்றி பெற்றாங்க முழுமையாக. இங்க இருக்கக்கூடிய
அருண்மாரனுக்கு தெரியும், அதே போல பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தெரியும். ஒவ்வொரு திட்டமும்